Hello lovely brothers and sisters, welcome to the video. In the video, Google Pay account எப்படி யூஸ் பண்றது? ஆமாங்க, Google Pay app எப்படி ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்றது, அப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க புதுசா Google Pay யூஸரா? ஆமாங்க, வெரி யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த ஃபோன்பே, பேடிஎம் அது மாதிரி ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது நீங்க வந்து ஒரு மொபைலே வந்து நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னா இந்த வந்து கூகுள் பேல ஒரு சிறந்த ஒரு ஆப் தாங்க. அவங்க இப்போ ஏடிஎம் சென்டர் போய் பணம் எடுக்க தேவையில்லை, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணா போது அவங்களுக்கு கூகுள் பே யூஸருக்கு ஈஸியாக பணம் பண்ணிக்கலாம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அனுப்பிக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ எல்லாருமே 195 பேர் இந்த கூகுள் பே ஃபோன்பேல வச்சுருக்காங்க. நீங்கள் டோன்ட் வரி, அதனால் யாராலும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி தான் இந்த பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோன்பே எப்படி ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் அட்டும் அது யாருக்கும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்லாம் உங்களுக்கு கூட நான் சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கான சப்ஸ்கிரைப் பில் பண்ணி யாருக்கும் மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் கூகுள் பே அப்படின்னு சொல்லி ஆப் இருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க சரிங்களா? கூகுள் பே ஆப் இருந்தால் மட்டும்தான் வந்து கூகுள் பே யூஸ் பண்ண முடியும் சரிங்களா? அதனால் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறாப்புக்கு, மொபைல் நம்பர் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். அந்த நம்பர் வந்து அந்த சிம்மு வந்து இந்த உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் இருக்கணும் சரிங்களா? ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணணும், ஃபோனை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்காக இந்த அந்த சிம்மு வந்து இதில் இருக்கணும். அப்பா மொபைல் வந்தாலும் யாருந்தால் இதில் போட்டுங்க சரிங்களா? இப்போ வந்து உங்கள் இமெயில் நம்ம ஐடி கொடுக்கணும் சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரோ இமெயில் ஐடி, ஏன்னா அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாமே வரணும். அதுக்காகத்தான் சரிங்களா, உங்களுக்கு ஒரு சலான் வந்தாலுமே இல்லை ஒரு ரெசிப்ட் வந்தாலும் சரி உங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. அதுக்காகத்தான் இப்போ அக்செப்ட் பண்ணி கண்ணி கொடுத்தீங்க. இப்போ வந்து மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுற போகிற அது வந்து இப்போ உங்கள் அந்த சிம் உங்கள் மொபைல் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறக்கா, ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுறக்கு தான் அந்த வெரிஃபைங்க சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த சிம் மொபைலில் இருக்கிறப்ப பார்த்து சிம் சரிங்களா? இப்போ வெரிஃபை ஆகி தன்னப்பேல அதுவே வெரிஃபை கம்ப்ளீட் ஆயிருங்க சரிங்களா? வெரிஃபை கம்ப்ளீட் ஆனோன்னா இப்போ டேரெக்டாக பேங்க் கூகுள் பே வரதான் மெனு பேஜுக்கு வந்துடும் சரிங்களா? இப்போ வந்து இதுதான் கூகுள் பேட இன்டர்ஃபேஸ், அதான் இப்படி தான் இருக்குங்க சரிங்களா? அப்புறம் இதில் வந்து ஏட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் அந்த ஏட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் இப்போ நம்ம கனரா பேங்க் மட்டும் கொடுத்துட்டோம், அதில் இருக்கிற அந்த ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸில் அதில் கொடுக்கணும் சரிங்களா? இப்போ வந்து சார்ஜ் பண்ணல, சார்ஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் நீங்கள் சார்ஜ் பண்ணி கூட அந்த பேங்க்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இல்லை மேலாப்லேயே அந்த பெரிய பேங்க்கில் டக்குன்னு முன்னாடியே இருக்குது சரிங்களா? ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி எல்லா பேங்க்கும் முன்னாடியே இருக்குங்க. அந்த பேங்க் அப்படியே எடுத்தாலும் சரி நீங்கள் எதுவாக இருந்தால் இப்போ நீங்கள் கனரா பேங்க் சொல்லி நான் சார்ஜ் பண்ணிட்டேன், இப்போ கண்ணி கொடுத்தேன் சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபோன் கால்ஸில் அலோவ் பண்ண கேட்குது, அதில் நீங்கள் அலோவ் கொடுக்கணும். அதே மாதிரி எஸ்எம்எஸ் அலோவ் பண்ண கேட்கு நீங்கள் அலோவ் கொடுத்துங்க சரிங்களா? இப்போ வந்து நம்ம வெரிஃபை நம்பர் மறுபடியும் அந்த வெரிஃபை பண்ண சரிங்களா? ஆமாங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டு வந்து அதை வெரிஃபை பண்ணாது ஃபைண்டு நம்ம அக்கௌண்ட்டை ஃபைண்ட் பண்ணு சரிங்களா? இந்த அக்கௌண்ட்டாக இந்த மொபைலுக்கு லிங்க் பண்ணிக்கிற அக்கௌண்ட் எத்தனை, அது என்ன இது என்ன பேங்க்லுக்கு சொல்லி. இப்போ அந்த மொபைல் நம்பரில் ரெண்டு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கிற கனராவில் இதில் தான் ஒன்று வந்து நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா? இதில் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அது அதுக்குள்ளே வந்து பேங்க்லேருந்து எனக்கு நோட்டீஸ் வந்தாச்சுங்க. இப்போ வந்து நான் ரெண்டாவது அக்கௌண்ட் கொடுக்குறேன் சரிங்களா? கொடுத்து போட்டு கண்ணி கொடுத்தேன். இப்போ ஆடிங் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி வந்துருச்சு சரிங்களா? இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆமாங்க, இப்போ ஓடிபி ஓடி வருது நம்ம பேங்க்லேருந்து பார்த்துங்க. இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இது இவ்வளோ தானே ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ நீங்கள் ஆட் இது பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், அடுத்து நம்ம வந்து கார்டு டீடெயில்ஸ் தான் கொடுக்கணும், ஏடிஎம் கார்டு டீடெயில்ஸ் தான் கொடுக்கணும், அது அடுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா? இப்போ வந்து செட்டிங் யூபிஐ நம்பர் நமக்கு ஒரு நம்பரை வந்து யூபிஐ ஐடி வந்து நம்ம கொடுக்குறாங்க சரிங்களா? ஆமாங்க, இப்போ காட் இட் கொடுத்தாச்சு சரிங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து நம்ம ஒரு யூபிஐ பின் கிரியேட் பண்ணணும். சும்மா வந்து நார்மல் ஆப் வச்சுருந்தா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, அதனால் ஒரு பின் கொடுக்கணும். அது வந்து கார்டு டீடெயில் கொடுக்குறாப்ல ஒரு கார்டு டீடெயில் கொடுத்துங்க சரிங்களா? செக்யூரிட்டி பர்பஸ்க்கு சேர்ந்து இருக்குது, அதனால் நீங்கள் கார்டு டீடெயில் தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு 16 நம்பர் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் 6 நம்பர் மட்டும் கொடுக்கலாம் சரிங்களா? 6 நம்பர் கொடுத்துக்கலாம். அப்புறம் கீழே பாருங்கள் உங்கள் அந்த கார்டு டீடெயில் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டு, அதாவது மந்த்தும் இயரும் கொடுக்கணும், எந்த மாதம் முடியுது எந்த வருஷம் முடியுதுன்னு கொடுக்கணும். அந்த கார்டில் டீடெயில் கொடுத்துட்டு அந்த கார்டு நம்பருமே அந்த டேட்டிங் கொடுத்து போட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆமாங்க, இந்த பின் வந்து நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணுங்க. பின் க்ரியேட் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்பை வந்து செல் இருக்குங்க எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வந்து நான் வெரிஃபை ஆகிடுச்சு, அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்க முடியாதுங்க, அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் லைட் ஐட்டாக எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா? இப்போ வந்து நம்ம பின் க்ரியேட் பண்ணிட்டுங்க, பின் க்ரியேட் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அது வந்து நீங்கள் வந்து யாருக்கு பின்னை வந்து ஷேர் பண்ணாதீங்க, ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஈஸியாக வந்து நான் பின்னை க்ரியேட் பண்ணியாச்சுங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பின்னை க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணணும் சரிங்களா? இப்போ பார்த்து பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணல, அப்படியே கிளாஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வந்தோன்னா செக் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும்.
நீங்கள் பேங்கை செக் பண்ண பேங்க் செக் பண்ணாலும் பின்னு போடணும், இல்லை ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் பின்னு போடணும். செம்ம செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது, அதனால் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் பேங்க்கோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருங்க, அதாவது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேலன்ஸ் செக் பண்ணல, அந்த பின்னை போட்டு செக் பண்ணலாங்க. சரிங்களா, இதில் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்க்கல. சரிங்களா, ஸ்கேன் எனி கியூஆர்னு சொல்லிக்கிறீங்களா, அந்த கியூஆர் கோடு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது ஒரு கடையில் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பே இது மாதிரி, அந்த கியூஆர்க்கு வந்து ஸ்கேன் பண்ணால் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த படம் அந்த கியூஆர்கள் வந்து கடைப்பேர் வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பே காண்டாக்ட், உங்கள் மொபைல் இருக்கிற காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்டில் என்ன யாருக்கு பே பண்ணணுமோ அந்த காண்டாக்ட் மூலிமா பே பண்ணிக்கலாம். அடுத்து பே ஃபோன் நம்பர், நீங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து மணி அனுப்பிக்கலாம். இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் கேட்டு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் மணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் மணி அனுப்பிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், உங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு அப்புறம் அதெல்லாம் வச்சு போட்டு நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெண்டோடது இல்லை அப்பாவது யாருக்கான பேங்க்லேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது வந்து இது மாதிரி யூபிஐ ஐடி இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். சரி, செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தாங்க அந்த கூகுள் பே, எல்லா கட்டியும் இருக்குங்க. சரிங்களா, அதாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒரு நோ டென்ஷன். சரிங்களா, இது மாதிரி ஃபோன்பே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கு, பேடிஎம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கு, நீங்கள் நம்ம சேனல் புதிய வரான செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ டவுட் இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புதிய வரான ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் வரது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்தாதீங்க. அப்போ தான் நம்ம போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனடி சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்பு கூட எங்களுக்கு ஒரு மூடி கிடைச்சாப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்தாதீங்க. இது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு மூடி தருங்க, அது வீடியோ பண்ணுறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க, உங்களுக்கு ஒரு மூடி கிடைக்கும். அதனால தான் கேட்கல. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல புதியோட சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.